வணக்கம், நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பதில்கள் சொல்லிட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? அந்த பதில் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்கு எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக, சப்போஸ் வந்து ஓசியில் எந்த கம்யூனிட்டிலேருந்து எந்த கம்யூனிட்டி வரைக்கும், பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம், இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் நம்முடைய சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வாங்க, நம்ம TNAU உள்ள இந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் கவுன்சிலிங்க்கு எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ வந்து இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் டிலே, அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் 10 வந்து என்னது சிறப்பு உதவிக்கிட்ட குழந்தை வந்து நேரடி குழந்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறந்த விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. நேரடி கலந்தவைக்கு இன்றைக்கி எல்லாமே மாணவர்கள் போயிட்டாங்க. போயிட்டு அவங்க காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் காலேஜ் எந்த காலேஜில் அலாட்மெண்ட்டாக இருக்கோ அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வொக்கேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் அடுத்த நேரடி கவுன்சில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து எப்போ வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஆனால் கவுன்சிலிங் ஷெட்யூல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா மண்டே வந்து வெனஸ்டே அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அபிஷியலாக வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து த்ரூ இமெயிலாகவும் இல்லை செல்ஃபோன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு வேறு எதனா வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கலாம், இல்லை இணையதளத்திலையும் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிற பொது கலந்தாய்வுக்கான தகவல்கள் இணையதளத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து வெப்சைட்டை பார்த்துட்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எம்பிபிஎஸ்க்கான ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து இப்போ காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வருகின்ற 15ஆம் தேதி முதலாம் ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்க தொடங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் TNAU-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு TNAU-ல ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க. TNAU வெப்சைட்டும் நீங்கள் அடிக்கடி பாருங்கள். தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு இது சம்பவம் வேறு அப்டேட் கொடுக்க போகிறேன். அடுத்து மூணாவது அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் ரேஞ்ச் எந்த ரேங்க் ரேஞ்சு உங்களுக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரேங்க் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ப்ரீவியஸ் இயர்ஸ் தமிழ்நாடு கல்ஸ் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ரேங்க் ரேஞ்ச் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் ஓசி பார்த்தீங்கன்னா 1-10,755 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஜென்ரல் ரேங்க்கில் ஜென்ரல் ரேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது லிமிட்டட் பர்சன் வருவாங்க. தென் பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். தென் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1-23,413 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. தென் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமிலர் 1-10,798 வரைக்கும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,800 சம்திங். தென் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000. தென் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப் டூ வந்து 1-24,509 இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. சிமிலராக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேங்குக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் ரவுண்ட் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த ரேங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லை வந்து தனியார் காலேஜ்லேயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷியல் அப்டேட் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான அபிஷியல் அப்டேட் வந்து TNAU வந்து விளையாடுவாங்க. தொடர்ந்து நீங்கள் TNAU வெப்சைட் பார்த்துட்டே இருங்க. TNAU வெப்சைட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேப்பரும் நியூஸ் பேப்பரும் பாருங்கள், இமெயில் பாருங்கள், உங்களுடைய SMS-ம் பாருங்கள், நம்முடைய சேனலும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ.